ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் எந்த ரெண்டு பைக்குக்கு கம்பேரிஷன் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FZX150 அப்படிங்கிற இந்த ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டருக்கும், இந்தியாவில் மட்டும் லான்ச் ஆகாமல் குளோபல் வைஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய XSR 155 கம்பேரிஷன் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பெஸ்ட்டாக இருக்குது, ஏன் இன்னும் XSR 155 இந்தியாவில் லான்ச் ஆகலை, கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன, ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த ஒரு பைக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த FZX 150 அப்படிங்கிற இந்த பைக் எடுக்கலாம். FZX-ஐ பொறுத்த வரைக்கும் XSR 150க்கு ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸஸாரை பொறுத்த வரைக்கும் R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணுறதுனால காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக FZ பிளாட்ஃபார்ம்லேருந்து FZX 150 அப்படிங்கிற ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் லான்ச் பண்ணாங்க. இவ்வளோதாங்க, வேறு எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. இந்த FZX 150 இன்ஜின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 149cc ஏர் கூல்ட் 4-stroke 2-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12.4 horsepower 13.3 Nm டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45-50 km/L மைலேஜ் கொடுக்கும். பிரேக்ஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 100/80 செக்ஷன் டயரும், ரியரில் 140/60 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்விலோட வருது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 41mm டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 165mm கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் 810mm, வெயிட்னு பார்த்தீங்கன்னா 139 kg, ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 10 liters கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் LCD ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்கிங் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கலாம். LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ரவுண்டடாக இருக்குது, பார்க்கறது கொஞ்சம் கண்டாவே இருந்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கு. LED டெய்லர் ஆனால் பல்பில் தான் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. 2-level சீட் வித் டக் அண்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரி சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த பைக். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 140,000-45,000 ரூபாய்க்கு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில ஷோரூம்ஸில் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து முன்னப்பின்ன கொடுத்துருப்பாங்க, கப்பல் ஆஃப் தௌசண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆர் டீக்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 1,40,000 அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நிறைய அட்வான்டேஜும் இருக்குது. ஒரு நல்ல ஃபேமிலி செக்மெண்ட் பைக்குன்னு சொல்லலாம். நியூயோ ரிட்ரோ ரோட்ஸர் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது. காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு தான் சொல்ல, சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ XSR 155 கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். XSR பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் ஹெரிட்டேஜ் மாடல் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் யமஹாவில் இருக்கக்கூடிய XSR 155 தான் சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ஃபர்டபுளுங்க. இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பைக்கோட டிசைன் வந்து தாறுமாறாக இருக்குது. ரவுண்டடான LED ஹெட்லாம்ப்ஸ், ரவுண்டடான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ரவுண்டடான டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக் மாதிரியே இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1,45,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க குளோபல் மார்க்கெட்டில். இந்த XSR 155 பொறுத்த வரைக்கும் 155cc வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக். ஃப்ரண்ட்டில் 282mm சிங்கிள் டிஸ்க்கும், ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன் டயரும், ரியரில் 130/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்விலோட வருது. இந்த பைக்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான 2-level சீட் வித் டக் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸில் இந்த XSR மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் XSR 155 மட்டும் கிடையாது, 125 வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடல் தான். இந்த 155 XSR-ஐ பொறுத்த வரைக்கும் அந்த அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்து ரைடருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்கூல் லுக் அப்படின்னு கூட சொல்லாமல் இந்த XSR 150 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பார்க்குறதுக்கே வைப்ரண்ட்டான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைடிங் எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் ரெட்ரோ ரோட்ஸ்டரில். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 145,000 ரூபாயிலேருந்து 150,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் இப்படியே இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா 1,60,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்து கூட
நம்ம வாங்கலாம். அந்த அளவுக்கு வேல்யூவான ஒரு பைக். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து இந்தியாவில் FZX 150 அப்படிங்கிற ஒரு மாடல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் XSR இந்தியாவுக்கு லான்ச்சே பண்ண மாட்டோம்னு சொல்லலை. இப்போதைக்கு FZX தான் எங்களால் லான்ச் பண்ண முடியும், ஏன்னா காஸ்ட் வைஸ் அதுதான் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக. பட் கூடிய சீக்கிரம் XSR லான்ச் பண்ணலாம். FZX-ம் ஒரு பெஸ்ட்டான மோட்டார் சைக்கிள் தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.